ஏற்றுமதிக்காக அப்பீடா பல்வேறு முயற்சிகளை எடுக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அப்பீடா எடுத்துகிட்டு இருக்க முயற்சி வந்து இதுவரைக்கும் அப்பீடா செஞ்ச முயற்சியோட வித்தியாசமானது. அப்பீடா என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, தேன் யார் யாரெல்லாம் சப்ளை பண்ணுறா அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டேட் வைஸ்டாக அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டிட்ட நேரடியாக கான்டாக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு இருக்கக்கூடிய டேட்டா வச்சு யார் யாரெல்லாம் வந்து நேச்சுரல் ஹனி வந்து தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு இந்தியா முழுவதும் எடுத்துகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக அப்பீடாவில் ரிஜிஸ்டர் பண்ண சில ஃபார்மர்ஸ் மூலயமா யாராச்சும் தேன் எடுக்கிறாங்களா, நேச்சுரல் ஹனி எடுக்கிறாங்களா அப்படின்றதையும் அப்பீடா பார்த்துட்ருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, தேனுக்கான தேவை பெரிய அளவில் இருக்குது. இப்போ தேன் ப்ரொடக்ஷனில் இந்தியா 8வது இடத்துல இருக்குது. ஒரு வருஷத்துக்கு நாம் 700,000 டன்னுக்கு மேலே தேன் வந்து உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் நேச்சுரல் ஹனிக்கான ஒரு வாய்ப்பு இப்போ பெரிய அளவில் உலகத்தில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக யுஎஸ்ஏயில் வந்து பெரிய அளவில் இருக்குது. யுஎஸ்ஏயில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வருஷம் நாம் நேச்சுரல் ஹனி எக்ஸ்போர்ட் பண்ண குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 60,000 டன்ஸ் தான். இந்த 60,000 டன்ஸில் 75% யுஎஸ்ஏக்கு மட்டுமே போயிருக்கு. இது போக சவுதி அரேபியா, யுனைடட் அரபு எமிரேட்ஸ், பங்களாதேஷ், கம்போடியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து நம்மகிட்டருந்து தேன் வாங்குறாங்க. ஆனால் யுஎஸ் மார்க்கெட் தான் வந்து பெரிய மார்க்கெட். ஒரு நல்ல பிராண்டோட, ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட, எஃப்டிஏ சர்டிஃபிகேட்டோட நாம் வந்து யுஎஸ்க்கு பண்ணும்போது தான் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். ஆனால் குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இறுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான நேச்சுரல் ஹனி மட்டும்தான் யுஎஸ்ஏ வந்து விரும்பி வாங்குறாங்க. ஸோ இதுக்காக நம்ம அப்பீடா எடுக்கக்கூடிய முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வைஸு, ஃபார்மர்ஸ் வைஸு, அவங்க என்னென்ன காண்டாக்டில் இருக்கோ எல்லா வழியிலையும் நேச்சுரல் ஹனி சப்ளையை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. இப்போ வந்து நேச்சுரல் ஹனியை வந்து டைரெக்டாக இப்போ மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கலை, முதல்ல சப்ளை என்ஷூர் பண்ணிவிட்டு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம கையில் ஒரு ரிப்போர்ட் வரும், இவ்வளோ ஃபார்மர்ஸு இருக்காங்க, ஸோ இவங்களால் இவ்வளோ குவான்டிட்டி சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஏன்னா இதனோட மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இருக்குது. நம்ம வந்து ஓரளவு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்ளை பண்ண முடியலன்னா அப்பீடாவுக்கு தான் கெட்ட பேர். ஸோ இப்போ அவங்க யார் யாரெல்லாம் வந்து நேச்சுரல் ஹனி சப்ளை பண்ணுறா அப்படிங்கிற டேட்டாவை தான் எடுத்துகிட்ருக்காங்க. இது யுஎஸ்ஏ போக யூகே, யூரோப் யூனியன், சவுத் ஈஸ்ட் ஆசியாவில் வந்து இந்த நேச்சுரல் ஹனிக்கான தேவை வந்து இருக்குது. சவுதி அரேபியா, யுனைடட் அரபு எமிரேட்ஸ், பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகளும் வாங்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம நேச்சுரல் ஹனி வந்து அப்பீடா என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னும் பார்க்கணும். ஏன்னா ஒரு மார்க்கெட்டிங் வந்து சும்மா நான் வந்து தேன் விற்கிறேன், நல்ல குவாலிட்டியான தேன் விற்கிறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்காம மக்களை வந்து வாங்க தூண்டுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்பீடா எடுக்கிறாங்க. அதாவது பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ரோவெர்ப் உண்டு, நீங்கள் எந்த பொருளையும் விற்காதீங்க, வாங்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் அப்பீடா அப்போ கையில் எடுத்திருக்காங்க. இந்த நேச்சுரல் ஹனி வந்து இம்யூனிட்டி பூஸ்டராக செயல்படுது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சு அதைத்தான் இவங்க மார்க்கெட்டிங்க்கு மெயின் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இம்யூனிட்டி பூஸ்டருங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா கொரோனா நாளுக்கு நாள் வேறு வேறு மாதிரி உருமாறிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் வந்து எல்லா மக்களுக்கும் தேவை அப்படிங்கிறதுனால இந்த ஹனியை நல்லா மார்க்கெட் பண்ணலாம். ரெண்டாவது, இன்றைக்கி டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த நேச்சுரல் மெடிசனில் நேச்சுரல் ஹனியை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா மக்களும் சுகருக்கு பதிலாக இந்த நேச்சுரல் ஹனியை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னும் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போகிறாங்க. இது ரெண்டுமே அருமையாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகும்போது பெரிய அளவில் நேச்சுரல் ஹனிக்கான வாய்ப்பு உலகத்தில் உருவாகும். குறிப்பாக நமக்கு இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ. நம்மளோட மொத்த ஏற்றுமதியில் 75% நேச்சுரல் ஹனியை வந்து யுஎஸ் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா அதில் நாம் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நமக்கு பெரிய அளவில் காம்படிஷனும் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷனில் வந்து 8வது இடத்துல தான் இருக்கும். நமக்கு காம்படிட்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சைனா, டர்க்கி, கனடா, அர்ஜென்டினா, ஈரான் இந்த மாதிரியான நாடுகள்லாம் நமக்கு பெரிய காம்படிட்டர்ஸ்.